ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியான பிரத் ஆஃப் மேன் படம் இப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஜேசன் ஸ்ரேதம் ஹால்ட் மெக்காலனி ஜாஷ் ஹார்ட் நெட் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை த ஜென்டில் மேன் படத்தை டைரெக்ட் பண்ண கை ரிச்சி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு இப்ப இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் ஃபார்ட்டிகோ செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரக் கம்பெனி பாத்தீங்கன்னா பேங்க் கசினோ மாதிரியான இடங்கள்ல இருக்கிற பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆர்மர்டு ட்ரக் மூலமா பாதுகாப்பாக கொண்டு போற சர்வீஸ ப்ரொவைட் பண்றாங்க இந்த இடத்துல பேட்ரிக் ஹில் அப்படிங்கிறவரு புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றாரு சோ அந்த ட்ரக்ல இருக்கிற பணத்தை பாதுகாக்கிற பொறுப்புல இவர் இருக்காரு இவருக்கு புல்லட் அப்படிங்கிறவர் மென்டாரா இருந்து இவர் ரொட்டீனா இந்த வேலையில செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு ஹெச் அப்படிங்கிற ஒரு நிக் நேம் வைக்கிறாரு ஒரு நாள் இவர் இருந்த ட்ரக்க ஒரு கும்பல் வழிமறிக்கிறாங்க இவர் கூட வந்த புல்லட்ட ஹாஸ்டேஜா பிடிச்சிட்டு ட்ரக்ல இருக்கிற ரெண்டு மில்லியன் படத்தை கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க ஹெச் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ல இருக்கிற பணத்தையும் காப்பாத்தணும் அதே நேரத்துல இவங்க டீம்ல ஒரு மெம்பரான புல்லெட்டையும் அந்த கும்பல் கிட்ட இருந்து காப்பாற்றணும் இந்த சிச்சுவேஷன்ல இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறதும் இவருடைய பின்னணி என்ன எதுக்காக இந்த வேலையில சேர்ந்திருக்காரு அப்படிங்கறதும் தான் இந்த படத்தோட கதையே ரொம்ப நாள் கழிச்சு ஜேசன் ஸ்டேத்தம் இந்த மாதிரி ஒரு ரோல்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு ஸோ ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு ரோல இந்த படத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஜேசன் ஸ்டேத்தம் ஃபேன்ஸ்க்கும் ஆக்ஷன் ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைரிச்சியோட டைரக்ஷன் தான் கைரிச்சி பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரேட்டான டேரக்டர்ஸ்ல ஒருத்தர் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஆக்ஷன் ஹீரோஸ்ல ஜேசன் ஸ்டேத்தமும் ஒருத்தர் ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் இந்த படத்துல பாக்கிறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்துச்சு படத்தோட முதல் ரெண்டு ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்டாத்தம்க்கு இருக்கிற அந்த ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அந்த இமேஜ எலிவேட் பண்ற மாதிரியான நிறைய சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லா ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரொம்ப எங்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க அடுத்த ஒரு தேர்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்டேத்தம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோட இமேஜை எங்கேயுமே யூஸ் பண்ணாம கைரிச்சியோட டைரக்டோரியல் டச் மூலமா இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு வின் வின் அப்படின்னு தான் சொல்லலாம் ஜேசன் ஸ்டேத்தம் ஃபேன்ஸையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதே மாதிரி கைரிச்சியோட டைரக்டோரியல் டச் பிடிச்சவங்களுக்கும் இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும் கைரிச்சி இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் இந்த மூணுமே பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுனால கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இவருக்கு இருந்திருக்கு ஸோ இவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு களத்தில் இறங்கி விளையாடிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஹெச் அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீரோய்க்கான ஒரு கேரக்டர் கிடையாது ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டர் தான் ஸோ இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேடு உள்ள கேரக்டராக தான் இருப்பாங்க ஹெச் அப்படிங்கிற கேரக்டருக்கும் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் ஹெச் எதுக்காக பண்ணுறாரு எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து யாராலுமே கெஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு இடத்துக்கு அவர் வராரு அப்படின்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு டயலாக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸிவா இருக்கும் ஸோ ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து கேட்குறவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு அந்த டயலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி நாலுல ஃப்ரெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியான கேஷ்ட்ரக் ரீமேக் தான் இந்த படமே ஜேசன் ஸ்டேத்தன் கைரிச்சி இவங்களோட காம்பினேஷன்ல இது மூணாவது படம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி லாக் ஸ்டாக் அண்ட் டூ ஸ்மோக்கிங் பேரல்ஸ் ஸ்நாக்ஸ் ரிவால்வர் இந்த மூணு படத்துல இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியான சிறந்த படங்களில் இந்த படமும் ஒன்று மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்தில் மைல்டான அடல் கண்டென்ட்டும் அபியூசிவ் லாங்குவேஜ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்குறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெத் ஆஃப் மேன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் எயிட் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்